காதல் கொண்டேனே. அத்தியாயம் 10. ஸ்கூலில் இருந்து கிளம்பிய பிறகு செல்வி நினைவாகவே இருந்தது அருளிற்கு. ஏன் என்று அவனுக்கே புரியவில்லை. அதுவும் அவள் கண்களில் கண்ணீரோடு சிரித்தது கண்களை விட்டு அகலமாட்டேன் என்றது. நீ ஏண்ட அவளை பத்தி இவ்வளோ நினைக்கிற என்று அவனுக்கு அவனே கடிவாளமிட முயன்றான். முடிந்தால் தானே, அவளை சுற்றியே மனம் திரும்ப திரும்ப வந்தது. அவளை முன்பே பார்த்ததுதான். என்றாலும் இந்த ஒரு நாளில் என்னவாயிற்று? அவளால் என்னுள் ஒரே நாளில் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? இந்த எண்ணங்களில் உழன்று கொண்டிருந்தான். ராதிகா தன்னை கவனிப்பதை அருள் கவனிக்கவில்லை. அவன் அமைதியாக வருவதாக ராதிகாவிற்கு தோன்ற, என்ன ஆச்சு அருள் என்றாள். என்ன ஆச்சா? ஒன்றும் ஆகலையே அன்னி, திடீர்னு ரொம்ப அமைதியாயிட்ட. நான் எப்போ அன்னி அதிகமாக பேசியிருக்கேன்? அதிகமாக பேசியதில்லை தான், இருந்தாலும் இப்போ என்னவோ ரொம்ப அமைதியாயிட்ட மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அன்னி, நம்பிட்டேன். சரி, இந்த தடவை பெட் வச்சுப்போமா? எதுக்கு? இந்த முறையும் செல்வி ஸ்டேட் ரேங்க் வாங்குவான்னு நான் சொல்கிறேன். நீ தான் எப்பவும் அவள் என்ன ஸ்டேட் ரேங்காக வாங்க போகிறான்னு கிண்டல் பண்ணவியே, பெட் வச்சுப்போமா? அவள் ஸ்டேட் ரேங்க் வாங்கட்டும் அன்னி என்றான் மன்னதார. இது என்ன இப்படி சொல்லிட்ட, பெட் வைப்பேன்னு பார்த்தா செல்வியோட தோல்வியில் நான் ஜெயிக்கிறதா? வேண்டாம் என்று தானாக மனதில் உதிக்க, இந்த பெட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று விட்டான். நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன். ஆமாம், நீ எப்போ இருந்து இவ்வளவு நல்லவனான? வேண்டாம் அன்னி, என்னை ஓட்டாதீங்க என்றான் சிரிப்போடு. இருந்தாலும் ராதிகாவிற்கு மனம் தெளிவாகவே இல்லை. என்னவோ ஒரு மாதிரி தான் இருக்கான். மாமா கிட்ட சொல்லணும். ஒருவேளை அந்த பொண்ணை பார்த்து பொறாமப்படுறானோ? ஏற்கனவே இவனுக்கு அவளை கண்டா பிடிக்காது. ஆனால் பொறாமப்பட்டா பெட் கட்டியிருப்பானே, என்னவாயிற்று இவனுக்கு? அவன் எப்போதும் போலதான் இருக்கிறானா? நான் தான் ஏதாவது நினைத்து கொள்கிறேனா என்று ஏதேதோ நினைத்து கொண்டாள். ராதிகா தன்னிடம் ஏதோ வித்தியாசம் காண்கிறாள் என்பதை உணராத அருள் அவன் உலகத்திலேயே இருந்தான். அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போதே அருளுக்கு ஃபோன் வர ஊருக்கு அவசரமாக கிளம்பிவிட்டான். அவனிடம் கண்ட மாற்றங்களை சரவணனிடம் சொல்ல ராதிகா மறந்து போனாள். அன்னை, நான் அவசரமாக கிளம்பணும். ஏன் இன்னும் ரெண்டு நாள் இருப்பேன்னு சொன்ன? அதுக்குள்ளே என் கொலீக் ஒருத்தருக்கு அவசரமாக லீவ் தேவைப்படுது போல. நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். சரின்னு சொல்லிட்டேன். எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்போதான் இருக்க வந்த? இப்போ போய் இப்படியா? சரி போ, அடுத்த தடவையாவது வரும்போது ரெண்டு நாள் இருக்கிற மாதிரி வாருள். எழிலரசியும் வர சொல்கிறேன். சரி அண்ணி, பார்க்குறேன். அண்ணா கிட்ட சொல்லிடுங்க, அவர் ஃபோன் பிஸியாகவே இருக்கு. சரி என்பது போல் தலையாட்டினாள் ராதிகா. அவசரமாக அருள் ஊருக்கு கிளம்பினாலும் செல்வி அவன் மனதின் ஒரு ஓரத்தில் ஸ்திரமாக அமர்ந்து கொண்டாள். செல்வியின் பரீட்சைகள் முடிந்தன. இந்த முறையும் நன்றாக எழுதியிருந்தால் செல்வி, கடவுளே, நான் இந்த முறை ஸ்டேட் ரேங்க் வாங்கணும் என்று அந்த பிள்ளையாரை வேண்டியபடியே இருந்தாள். இப்போதெல்லாம் அவர்தான் அவளுக்கு மிகவும் ஃப்ரெண்ட். எதுவாக இருந்தாலும் அவரிடம் பகிர்ந்து கொள்வதையே வழக்கமாக வைத்திருந்தாள். அவளுக்கு தெரியும் இது கடவுள் அவளுக்கு கொடுத்த வாழ்க்கை என்று. எங்கோ யார் வீட்டிலோ 10 பாத்திரம் தேய்த்திருக்க வேண்டிய தனக்கு சரவணன் ராதிகாவின் மூலம் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்று. தன்னுடைய முந்தைய வாழ்க்கையையோ முந்தைய நிலையையோ என்றும் மறந்தாள் இல்லை. அவள் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்து இருந்தாள் அவள். இந்த முறை ராதிகா ஏதோ ஒரு போலீஸ்காரர் துணையுடன் அவளை அழைக்க வந்திருந்தாள். அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற உடனே வந்த செல்வி அங்கே அருள் இல்லாததை பார்த்து ஆசுவாச பெருமூச்சு விட்டாள். அப்பா, அவன் வரலை என்று நினைத்தவள் வந்து நம்ம குழப்பி விடுவான், அன்னைக்கு மாதிரி மனசு கண்டதையும் நினைக்கும். அவன் நினைவுகளில் தடுத்த ராதிகா, எப்படி எழுதியிருக்க செல்வி? நல்லா எழுதியிருக்கேன் அக்கா. இந்த முறையும் ஸ்டேட் ரேங்க் வருவியா? தெரியல அக்கா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சுருக்கேன். எல்லாம் பேக் பண்ணிட்டியா? ஆச்சிக்கா. உடனே கிளம்பினார்கள் வாலனிடம் சொல்லி. இந்த முறையும் அவள் சரவணன் வீட்டிற்கே வந்தாள். இந்த முறை எப்போதும் போல் அல்லாமல் அதிக நாட்கள் தங்க வேண்டி இருக்கும் என்று அவளுக்கு தெரியும். இந்த முறை ரிசல்ட் வந்து காலேஜில் சேர்ந்து காலேஜ் ஆரம்பிக்க வரை இங்கே இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். சற்று சங்கடமாகவே உணர்ந்தாள். தன்னால் அடுத்தவர்களுக்கு மிகுந்த தொந்தரவு என்றே நினைத்தாள். 10வதில் வந்தபோது தான் அதிக நாட்கள் தங்கினாள். அதன் பிறகு எல்லாம் 1-2 நாட்கள் தான். அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த முறை அதிகமாக தங்க வேண்டியிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் தங்கி மறுபடியும் ஹாஸ்டல் சென்று விடவும் என்று வேண்டியவாறே வந்தாள். அவளுக்கு பயம். அவள் இருக்கும் போது சரவணன் அல்லது ராதிகாவின் உறவுகள் வந்தால் என்ன செய்வது என்று. பொதுவாக அந்த மாதிரி சூழ்நிலை இதுவாறு வரவில்லை. இனி வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் செல்விக்கு. சரவணன் மற்றும் ராதிகா மட்டும் இருந்தால் அவளுக்கு எந்த பயமும் இல்லை.
ஒருவேளை கோதையோ எழிலரசியோ வந்தால் நினைத்து பார்க்கவே அவளுக்கு பயம். அவர்களெல்லாம் தன்னை எப்படி நடத்துவார்கள் என்ற பயம். முன்பு எவ்வளவோ எச்சுக்கள் பேச்சுக்கள் வாங்கியிருக்கலாம், ஆனால் அதுபோல இப்போதும் இருக்க முடியுமா அவளுக்கே தெரியவில்லை. அவள் யோசனைகளை கலைக்க அவளின் ஐயா வந்து சேர்ந்தான். எப்படி இருக்க செல்வி என்றான் சரவணன். அவன் முகம் பார்த்து மலர்ந்தவள், நல்லா இருக்கேன் ஐயா, பரீட்சை கூட நல்லா எழுதியிருக்கேன் என்றால் அவன் கேட்காத கேள்விக்கு பதிலாக, என்ன பண்ணலாம்னு இருக்க? நீங்க சொல்றது தான் ஐயா, நான் சொல்றதுல என்ன இருக்கு? இன்னும் 2 மாசத்துல பரீட்சை முடிவுகள் வந்துடும், எதுக்கு மேல படிக்கலாம்னு இருக்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் ஐயா. மறுபடியும் அதே சொல்ற பார்த்தியா, உன் விருப்பம் என்ன? என் விருப்பம்னு நான் எதையும் யோசிக்கல, எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ உனக்கு விருப்பமே இல்லையா? தயங்கி தயங்கி, எனக்கும் உங்களை மாதிரி போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்கு. இதை எதிர்பார்க்காத சரவணன், என்ன செல்வி சொல்ற என்றான். ராதிகாவும் அதையே சொன்னாள், என்ன செல்வி சொல்ற, அந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். முயற்சி பண்ணி பார்க்குறேங்க்கா. முயற்சி பண்ணுறது எல்லாம் இருக்கட்டும் செல்வி, அது அப்புறம்தான் படித்து எழுதணும். அதுக்கு முன்னாடி நீ ஒரு டிகிரி படிக்கணும். அதுக்கு என்ன செய்ய போகிற? நீங்கள் எது சொன்னாலும் படிக்கிறேன் ஐயா. அப்படி மறுபடியும் சொல்லாத செல்வி, உனக்கு என்ன விருப்பம்? என் மார்க்குக்கு எது கிடைக்குதோ அதுக்கு போகிறேன். உன் மார்க்குக்கு எல்லாம் தான் கிடைக்கும் செல்வி, நீ நிறைய மார்க் எடுப்பேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உன் மார்க்குக்கு டாக்டர், என்ஜினியர், எது வேண்டுமானாலும் சீட் கிடைக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் தானே ஐயா படிக்க வைக்க போகிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். என்ன செல்வி இது, அது ஒரு பிரச்சனையா? உங்கள் ஐயா தான் அவ்வளவு கேட்கிறார் தானே, நீயே சொல்லு. டாக்டருக்கு கிடைச்சா அது படிக்கிறேங்கய்யா என்றாள் வாய் திறந்து. அப்பா, இதை சொல்கிறதுக்கு இவ்வளவு நேரமா என்று சந்தோஷப்பட்டாள் ராதிகா. எங்க இவளுக்கு டாக்டருக்கு கிடைக்குமா என்றாள் சரவணனை பார்த்து. 10th எடுத்த மாதிரி நல்ல மார்க் எடுத்தால் கிடைக்கும் ராதிகா, ஆனால் அவள் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் டாக்டர் தேவையில்லை, ஏதாவது டிகிரி படித்தாலே போதும் என்றான் யோசனையாக சரவணன். எதுவும் பேசாமல் அவன் மேலே பேசட்டும் என்பது போல அமைதியாக நின்றாள் செல்வி. அதற்குள் ராதிகா, டாக்டருக்கு படித்தா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத முடியாதா என்ன என்று கணவனிடம் பதில் கேள்வி கேட்டாள். படிக்கலாமே என்றான் சரவணன். அப்போ அவளுக்கு டாக்டர் கிடைச்சா அதையே படிக்கட்டும். எத்தனை பேர் அதுக்காக எத்தனை லட்சம் செலவழித்து படிக்கிறாங்க, இவளுக்கு ஃப்ரீயாக கிடைச்சா படிக்கட்டுமே, அதையே நம்ம வேணாங்கிறது, படிக்கட்டுமே. நீ சொன்னால் அதுக்கு நான் என்ன மறுத்தா பேச போகிறேன், அவளுக்கு கிடைச்சா அவளுக்கு படிக்கட்டும் என்றான் சரவணன். நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி என்பது போலவே நின்றாள் செல்வி. இரவின் தனிமையில் ராதிகா சரவணனிடம், அவள் டாக்டருக்கு படிக்கிறதுல நமக்கு நிறைய செலவாகும்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை, அவளுக்கு ஃப்ரீ சீட் கிடைச்சா நமக்கு ஒன்றும் செலவில்லை. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? அவள் டாக்டருக்கு படிக்கிறது வேஸ்ட்டாக போகுமேனு தான். ஒருவேளை அவளால் போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? அவளுக்கு ஒரு தொழில் வேணுமே, எத்தனை நாள் நம்ம பார்க்க முடியும்? சமூகத்தில் ரொம்ப கௌரவமான இடம் டாக்டருக்கு இருக்குது, அதான் அதை படிக்கட்டுமேன்னு பார்த்தேன் என்றாள் ராதிகா. நீ என்ன சொன்னாலும் நான் சரின்னு தானே சொன்னேன், இருந்தாலும் எனக்கு நிறைய தெரியாது இல்லையா? நான் சரி சொல்கிறேன்னா தப்பு சொல்கிறேன்னா நீங்கள் தானே சொல்லணும். நீ ஒழுங்காக கேட்டாலே நான் மறுத்து பேச மாட்டேன், இப்படி கொஞ்சிட்டு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் என்றான். காலையில் ராதிகா எழும் முன்னரே செல்வி எழுந்து பாதி வேலைகளை செய்து முடித்திருந்தாள். வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டியா என்று அவளை கடிந்து கொண்டே வந்தாள் ராதிகா. இருங்கக்கா, நான் செய்கிறேன் என்று அவளுக்கும் சரவணனுக்கும் டீ வைத்து கொடுத்தாள் செல்வி. ஏனோ சம்பந்தமில்லாமல் அன்று அருள் டீ போட்டு கொடுத்தது நினைவிற்கு வந்தது. அசட்டுத்தனமாக ஏதாவது சொல்லியிருப்பாள், எங்கள் அருள் கூட என்று ஆரம்பிக்கும் போதே சரவணன் வர கவனம் அவன் பக்கம் திரும்ப அவனை கவனிக்க வரைந்தாள் ராதிகா. என்ன சொல்ல வந்தாங்க இவங்க, அருள்னு வேற ஆரம்பிச்சாங்க என்ன என்று தெரிந்து கொள்ள செல்விக்கு ஆர்வம் பொங்கியது. ஆனால் இனி ராதிகாவிடம் கேட்க முடியாது, அது செல்விக்கே தெரியும், அவள் மறந்து விடுவாள். எப்போதும் இப்படித்தான், ராதிகா சொல்ல வருவதை பாதியில் நிறுத்தி விடுவாள், அதன் பிறகு என்னவென்று கேட்டால் அவள் மறந்து விடுவாள். செல்வி கூட அவளிடம் சொல்லுவாள், அப்படி என்ன மறதி உங்களுக்கு, எங்க ஐயாவோட அம்மா எல்லாம் சின்ன சின்ன விஷயத்து கூட அவ்வளோ ஞாபகம் வச்சிருப்பாங்க, நீங்க என்னடானா என்று சலிப்பாள். யார, என் மாமியாரையா சொல்ற? அவங்களையே தான் சொல்ற, உங்களுக்கு அவங்கள மாதிரி விவரம் பத்தாது, உங்க ஐயாவையே பெத்தி இருக்காங்களே, சும்மாவா என்று அதற்கும் சிரிப்பாள் ராதிகா. சரி, இந்த முறை எந்த கிளாஸ் செய்கிற? இது என்ன கேள்வி? நீங்க எதில் சேர்த்து விடுறீங்களோ அதில் தான். ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்னும் தேவையா என்ன? போறேனே என்றாள் செல்வி. சரி, போன தடவை மாதிரியே இந்த தடவையும் 2 கிளாஸ்க்கும் போ என்று சொன்னாள் ராதிகா.
முன்பு மாதிரியே இந்த முறையும் அந்த இரு கிளாஸ்களுக்கும் போக ஆரம்பித்தாள் செல்வி. மாதம் ஒரு முறை வந்துவிடும் அருள் இந்த முறையும் வந்தான். செல்வி அங்கிருப்பாள் என்று எதிர்பார்த்தே வந்தான். எப்போது அவளை பார்ப்போம் என்று எதிர்பார்த்தே வந்தான். அவன் வந்தது ஒரு அதிகாலை. அப்போது செல்வி மட்டும்தான் எழுந்திருந்தாள். ராதிகாவும் சரவணனும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தனர். பெல் அடித்ததுமே அவள்தான் கதவை திறந்து விட்டாள். இவனை எதிர்பார்க்கவில்லை, தூக்கம் விழித்து அப்பொழுதுதான் எழுந்திருப்பாள் போல கலைந்த ஓவியமாக நின்றாள் அவள் அவன் பார்வைக்கு. அவளை ரசனையோடு கண்கள் தழுவ இவனை எதிர்பார்க்கதால், வாங்க சார் என்று உள்ளே சென்றாள். என்ன சார் அழித்தான் அருள். எப்பொழுதும் சரவணனை ஐயா என்று அழைப்பால் இவனை என்னவென்று கூப்பிடுவது என்று செல்விக்கு தெரியவில்லை. முதலாளி வர்க்கம் ஏதாவது கூப்பிட வேண்டுமே என்பதற்காக சார் என்று அழைத்தாள். உள்ளே வந்தவன் கண்களை சுற்றவிட அதை பார்த்தவள் தன் அண்ணனையும் அண்ணியையும் தேடுவானாய் இருக்கும் என்று நினைத்து ஐயாவும் அக்காவும் தூங்குறாங்க என்று சொல்லி சென்றாள். என்ன செய்வது என்று அறியாதவனாக சோஃபாவில் அமர்ந்தான். சிறிது நேரத்திலேயே ஆவி பறக்கும் டீ வந்தது. செல்வி போட்டு கொண்டு வந்தாள். வந்த கலைப்புக்கு அந்த டீ அருளுக்கு மிகவும் அவசியமானதாக இருந்தது. தேங்க்ஸ் என்றபடி அந்த டீயை வாங்கினான். அவன் தேங்க்ஸ் சொன்னதும் என்னவாயிற்று இவனுக்கு என்று வித்தியாசமாக பார்த்தாள் செல்வி. தேங்க்ஸோடு நிறுத்தாமல் டீ நல்லா இருக்கு என்றான். என்னவாயிற்று இருக்கு? இவன் என்னோடு பேசுவதை கூட கௌரவ குறைச்சலாய் நினைப்பானே என்று எண்ணியவள், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சார் என்றாள். இப்போது வியப்பது அருளின் முறையாயிற்று. இல்லையே, நல்லா தானே இருக்கேன் என்றான் புரியாதவனாக. இல்லை, சும்மா தான் கேட்டேன் என்று சொல்லி சென்றாள். எதற்கு கேட்டாள் என்று அவள் சென்ற பிறகு தன் மூளையை கசக்கி அருள் ஆராய, அவளிடம் தன் நடவடிக்கைகளை வைத்து அவள் அப்படி கேட்டிருப்பாள் என்று அனுமானித்தான். முகம் புன்னகையை பூசியது. கண்கள் மறுபடியும் அவளை தேட உள்ளே போய் பார்க்கவும் ஏதோ ஒன்று தடுத்தது. அதற்குள் ராதிகா எழுந்து வந்திருந்தாள். வா அருள், எப்போ வந்தே என்றபடியே வந்தாள் ராதிகா. இப்போதான் நீ கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணல, திடீர்னு தான் அன்னி கிளம்புனேன். சரி இரு, டீ எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே போக, இப்போதான் அன்னி குடித்தேன், செல்வி கொடுத்தா? ஓ சரி, கொடுத்துட்டாளா என்றபடியே உள்ளே போனாள். அருளின் பார்வை மறுபடியும் செல்வியைத்தான் தேடியது. ஆனால் அவள் கண்ணில் பட்டால்தானே இந்த சிறு வீட்டிற்குள் அப்படி எங்கே இருப்பாள் என்று எண்ணிக்கொண்டே அமர்ந்திருந்தான். ராதிகா அவனிடம் ஏதோ கேட்க பதில் கூட செல்லாமல் அவன் சிந்தனையிலேயே இருந்தான். அருள் அருள் என்று அவள் இருமுறை கத்தி கூப்பிட்ட பிறகே தெளிந்தவன், என்ன நீ? ராதிகா கத்திய கத்தலில் சரவணனே எழுந்து வந்தான். டேய் வாடா, எப்படா வந்த? இவையன் இந்த கத்து கத்துறா? இப்போதான் சரவணா வந்த, அவங்க ஏன் கத்துறாங்கன்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும். இதோ பாரா, என்ன பேசுறன்னு கூட தெரியாம ஏதோ யோசனையிலேயே இருந்துட்டு என்ன சொல்றியா நீ என்று ராதிகா அருளை பார்த்து கிண்டல் செய்தாள். அப்போதும் அருளின் கண்கள் செல்வியைத்தான் தேடின. இத்தனை சத்தத்திற்கும் வராமல் எங்கே சென்றாள் என்று. ஆனால் செல்வி அவர்கள் பேசும்போது எல்லாம் வரவே மாட்டாள். அருளின் மனது அவளை தேடுவதை உணராத செல்வி குளித்து முடித்து காலை உணவிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை சமையல் அறையில் செய்து கொண்டிருந்தாள். நன்றி, தொடரும்.